வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு நாள் கல்கட்டால இருக்கிற ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆசிரமத்துல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்காக விதவிதமா வகை வகையா பல இனிப்புகளை பண்ணிருந்தாங்க. ஒரு பெரிய தாம்பாளம், அந்த தாம்பாளம் நிறைய லட்டுவா இருந்தது. ஸ்வீட் இருந்தா அங்க என்ன வரும், எறும்பு வரும் இல்ல ஈ வரும். அந்த லட்டை சாப்பிடறதுக்காக ஏகப்பட்ட எறும்புகள் அப்படியே அந்த தாம்பாளம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருது, மொக்க ஆரம்பிச்சிருது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், லக்ஷ்மண் ரேகா மாதிரி ஒரு கோட்டை அந்த தாம்பாளத்தை சுத்தி போடுவோம். இதுதான உலக வழக்கம். ஆனா மகான்கள்ங்கிறவங்க எந்த உயிரையுமே அழிக்கணும்னு நினைக்க கூடாது. இப்ப அந்த லட்டியும் காப்பாத்தியானோ, நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியானோ, எறும்புகளையும் திருப்திப்படுத்தியானோ, என்ன பண்றதுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் யோசிச்சார். அந்த தாம்பாளத்தை சுத்தி கொஞ்சமா சக்கரையை தூவினார். அப்படி தூவின உடனே எறும்புகள் லட்டை டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு தேவை சாப்பாடு, சக்கரையை மட்டும் சாப்பிட்டு சைலண்டா போயிட்டான். அப்ப உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரிச்சுட்டே சொன்னார், இப்படிதான் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் பலர் பேரின்பமான லட்டுவை விட்டுட்டு சிற்றின்பமான சக்கரையிலேயே திருப்திப்பட்டு போயிடுறாங்க. என்ன ஒரு அழகான தத்துவம் பாருங்க. லட்டுங்கிறது பேரின்பத்துக்கான ஓமை, சக்கரைங்கிறது சிற்றின்பத்துக்கான ஓமை. நம்ம வெறும் சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல மட்டுமே திருப்திப்பட்டு போயிடுறோம். எவ்வளவோ பெரிய விஷயங்கள் இருக்கு, பேர் உண்மைகள் இருக்கு, பெரும் ரகசியங்கள் இருக்கு, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அனுபவிக்கணும்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. அப்படிங்கறதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த லட்டு கதை மூலமா நமக்கு சொன்ன ஸ்வீட்டான தத்துவம். அதனால சின்ன சின்ன சந்தோஷங்களும் மனிதர்களாகிய நமக்கு தேவைதான். அதே சமயம் பேரின்பம் நோக்கியும் கொஞ்சம் நாட்டம் இருக்கணும். அந்த பெரிய இன்பம், அந்த பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அது வெறும் வார்த்தைகளால சொல்ல முடியாது, கொஞ்சமாவது உணரணும். அதை உணர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமே. அந்த பேரின்பத்தை உணர்ந்தால்தான் நம்மளால தெய்வ நிலையை அடைய முடியும். அத்தகைய பேரின்ப நிலையை உணர்ந்தவர்கள் தான் மகான்கள். நம்மளால 100% அவங்கள மாதிரி உணர முடியாது. ஆனா குறைஞ்சபட்சம் அந்த 100ல் ஒரு 5% அளவாவது உணர்வதற்கு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. சக்கரையா இல்ல லட்டா எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.